வணக்கம் செய்திகளுக்காக பொது தலைப்புச் செய்திகள் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு கொரோனா தொற்று சவாலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை ரஷ்யாவிடமிருந்து முப்பத்து மூன்று போர் விமானங்கள் வாங்கப்படுகின்றன பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் முடிவு சீன மொபைல் செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் மீது இந்தியா தொடுத்துள்ள டிஜிட்டல் தாக்குதல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் நாட்டில் இதுவரை தொன்னூத்தோரு லட்சம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விரைவில் ஒரு கோடியாக உயரும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வரி செலுத்துவதற்கான நடைமுறைகள் மேலும் எளிமைப்படுத்தப்படும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் உதவித்தொகை ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு மியான்மர் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று இருபத்தி ஆறாக அதிகரிப்பு விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இன்று தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் இரண்டாவது போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்து ஐந்தாவது ஒட்டி ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாஸ்கோவில் நடைபெற்ற எழுபத்து ஐந்தாவது ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தில் இந்திய தரப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ராணுவ படை பிரிவினரும் பங்கேற்றதை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்தார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலை சமாளிக்க இரு நாடுகளும் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டனர் இந்த தொற்று பாதிப்பு காலத்திற்கு பிறகு ஏற்படும் சவால்களை இரு நாடுகளும் இணைந்து சமாளிப்பது குறித்தும் அவர்கள் கலந்துரையாடினர் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள இந்திய ரஷ்ய உச்சிமாநாடு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்துவது என்றும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்த ரஷ்ய அதிபர் புட்டின் இருதரப்பு உறவுகளை அனைத்து நிலைகளிலும் மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து முப்பத்து மூன்று புதிய போர் விமானங்களை வாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது பனிரண்டு சுகோய் முப்பது ரக விமானங்கள் இருபத்தோரு மித் டுவெண்டி நைன் எஸ் ரக விமானங்கள் ஆகியவற்றை வாங்க இன்று நடைபெற்ற பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது இந்த கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது இந்த முப்பத்து மூன்று விமானங்களும் பதினெட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விமானப்படை மற்றும் கடற்படைக்கு இருநூற்று நாற்பத்தி எட்டு அஸ்திரா ஏவுகணைகளை வாங்கவும் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஏவுகணைகள் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே உற்பத்தி செய்யப்படுவதாகவும் விண்ணிலிருந்து ஏவப்படும் இந்த ஏவுகணைகள் வானில் உள்ள மற்றொரு இலக்கை துல்லியமாக அழிக்கும் வல்லமை கொண்டவையாகும் சீன மொபைல் செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது அந்நாட்டின் மீது தொடுக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் போர் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக இன்று கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியா எப்போதும் அமைதியையே விரும்புகிறது என்றும் ஆனால் யாரேனும் அத்துமீறலில் ஈடுபட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி கூறியது போல் வீரர்களின் உயிர் வீண்போகாது வீண் போகாது என்றும் இந்தியா புதிய முறையில் செயலாற்றும் எனவும் அமைச்சர் கூறினார் நாட்டு மக்களின் தகவல் தரவுகளை காக்கும் வகையில் சீனா மீது டிஜிட்டல் தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் அதன் காரணமாகவே ஐம்பத்து ஒன்பது செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய அவர் சீன செயல்கள் ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது என்று அக்கட்சி கேள்வி எழுப்புவதாக குறிப்பிட்டார் ஆனால் இதற்கு முன்பு அதே கட்சி சீன செயல்களை தடை செய்ய வேண்டும் என்று கூறி வந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சிக்கலான நேரங்களில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் இதுவரை தொன்னூத்தோரு லட்சம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பரிசோதனைகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே எட்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்தியா கொரோனா தொற்றுக்கு எதிராக வலுவாக போராடி வருகிறது என்பதை புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார் இந்த தொற்று சவாலை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறினார் நூற்று முப்பத்து ஐந்து கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் ஆறு லட்சம் பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் தற்போது சிகிச்சையில் உள்ள பலர் குணமடைந்து வீடு திரும்பும் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் நாட்டில் இறப்பு விகிதம் இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் என்ற நிலையில் இருப்பதாகவும் உலகிலேயே இது மிக குறைந்த இறப்பு விகிதம் என்றும் அவர் தெரிவித்தார் நேற்று ஒரே நாளில் நாடு முழுவதும் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் கொரோனா சிகிச்சைக்காக நாடு முழுவதும் பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துவதற்கான வழிமுறைகளில் நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் உதவ வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டு மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதிகாரிகளுக்கு அவர் விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் இலக்கை அடைய வரி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வரி செலுத்தும் விவகாரத்தில் பல நிறுவனங்கள் பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக கூறியுள்ள அவர் அவற்றுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் சர்வதேச அளவில் நாட்டு நிறுவனங்கள் முன்னிலை பெறுவதற்கான நடவடிக்கைகளுக்கும் அதிகாரிகள் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வழிவகுக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வரி செலுத்துவதற்கான வழிமுறைகளை மேலும் எளிதாக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார் நகர்ப்புற காடுகள் நகரங்களின் நுரையீரலைப் போல திகழ்வதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் தில்லியில் உள்ள தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகத்தில் நகர்ப்புற காடு திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இந்த காடுகள் ஆக்ஸிஜன் வங்கிகளாகவும் கரியமில வாயு கட்டுப்படுத்தும் கருவிகளாகவும் செயல்படுகிறது என்றார் இந்த திட்டத்தின் கீழ் தில்லியில் கணக்கு தணிக்கை அலுவலக வளாக பகுதியில் பனிரெண்டாயிரம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதில் ஐம்பத்து ஒன்பது உள்நாட்டு வகை மரங்கள் நடப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் தில்லியில் உள்ள மற்ற அலுவலகங்களுக்கு இது முன் உதாரணமாக திகழும் என்றும் அவர் தெரிவித்தார் மியாவாக்கி முறையில் காடுகளை வளர்ப்பதன் மூலம் வெப்பநிலையை குறைக்க முடியும் என்றும் அதிக அளவு ஈரப்பதத்தை அதிகரிக்க முடியும் எனவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டுக்கடன் நிறுவனங்களின் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட் நிறுவனத்தால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்கு ரிசர்வ் வங்கி நிதி வழங்கும் என்றும் சம்பந்தப்பட்ட அமைப்பின் மூலம் பங்கு பத்திரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றின் மூலம் வெளியிடப்படும் பங்கு பத்திரங்களின் மதிப்பு முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த துறைகளில் நிதி புழக்கத்தை அதிகரிக்க மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் எடுத்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட நுண்கடன் நிறுவனங்கள் உள்ளிட்ட வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் தேசிய வீட்டுக்கடன் வங்கியில் பதிவு செய்த வீட்டுக்கடன் நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் மூலம் நிதி திரட்ட முடியும் அடுத்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை மனு தாக்கல் செய்யலாம் என உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் வழங்கப்படும் கலை இலக்கியம் கல்வி விளையாட்டு மருத்துவம் சமூக சேவை அறிவியல் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட பல துறைகளில் மகத்தான சாதனை படைத்தவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படும் அடுத்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கான மனு தாக்கல் கடந்த மே ஒன்றாம் தேதி துவங்கியது இதற்கு வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது மக்கள் பத்ம விருதுகளாக மாற்ற அரசு உறுதிபூண்டுள்ளது எனவே அனைத்து குடிமக்களும் இந்த விருதுகளுக்காக சுய நியமனம் மற்றும் பரிந்துரைகளை அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதற்கு டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் பத்ம அவார்ட்ஸ் என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாகவே மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஆராய்ந்து தங்கள் பரிந்துரைகளை அளிப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது கொரோனா பரவலை முன்னிட்டு பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கான ஜேஇஇ மற்றும் நீட் நுழைவுத் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்களும் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் இதையடுத்து நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது இதுகுறித்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் புக்ரியால் நிஷாங் ட்விட்டரில் விடுத்துள்ள தகவலில் தேசிய தேர்வு முகமை தலைமை இயக்குநர் அடங்கிய குழு இதுகுறித்து நாளைக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ஆத்மன் நிர்பார் திட்டத்தின் கீழ் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட கிசான் கிரெடிட் கார்டுகளுக்கு அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது கோடி ரூபாய் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சலுகை கடனில் அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது கோடி ரூபாய் கடன் வரம்புடன் எழுபது லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் கிசான் கிரெடிட் கார்டுகள் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த கிரெடிட் கார்டுகள் கடந்த முப்பதாம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளன குறிப்பாக விவசாயிகள் மீனவர்கள் மாடு வளர்ப்போர் ஆகியோர் உட்பட இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பயன்பெறுவர் நபார்டின் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதியின் கீழ் கூட்டுறவு வங்கிகள் கிராமிய வங்கிகள் உள்ளிட்டவைகளுக்கு இருபத்து நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்து ஏழு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தை தாண்டியது மேலும் பத்தொன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் பதினோராயிரத்து எண்ணூற்று எண்பத்தோரு பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக மூன்று லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபது பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்றாக அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனா் தொன்னூற்று மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்ணூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி நான்காயிரத்து முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி நான்காயிரத்து ஐம்பத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுநூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் பத்தொன்பதாயிரத்து நூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே நாடு முழுவதும் மேலும் முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பதினேழு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே எட்டு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்தை கடந்துள்ளது இதில் ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதுவரை அறுபது லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் இதுவரை இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்து எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பதினோரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினான்கு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு அறுபதாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் எட்டு லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் மூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு நாற்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் இளம் வழக்கறிஞர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மாதம் தலா மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்படிப்பு முடித்து இளம் வழக்கறிஞர்கள் பார் கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு தேசிய அளவிலான வழக்கறிஞர்கள் குழுமத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய நிலை இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் இளநிலை வழக்கறிஞர்களாக மூத்த வழக்கறிஞர்களிடம் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் பயிற்சி பெறுகின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் எனவே சட்டப்படிப்பு முடித்து நான்கு ஆண்டுகள் கழித்துத்தான் அவர்கள் வழக்கறிஞர்களாக பணியாற்றக்கூடிய நிலை இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நான்கு ஆண்டுகளில் வறுமை காரணமாக இளம் வழக்கறிஞர்கள் வேறு மாற்றுத் தொழில்களுக்கு சென்று சென்றுவிடுகின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் எனவே இளம் வழக்கறிஞர்கள் வறுமையில் வாடாமல் இருக்க இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் நெய்வேலி என்என்சி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து முதல்வர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் என்எல்சி விபத்து குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா தம்மிடம் விசாரித்த மாநில அரசு சார்பாக போதுமான உதவிகளை செய்து வருவதாக அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் அப்போது அவரிடம் மத்திய அரசு சார்பிலும் பாதிக்கப்பட்ட என்எல்சி தொழிலாளர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசு அறிவித்துள்ள இலவச அரிசி திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே இரண்டு லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் கூறியுள்ளார் குடவாசல் அருகே மஞ்சக்குடி நியாய விலைக் கடைக்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இரண்டு கோடியே பத்து லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது என்றார் நவம்பர் மாதம் வரை இலவச அரிசி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தது வரவேற்புக்குரியது என்று அவர் அப்போது குறிப்பிட்டார் முதலமைச்சருடன் கலந்து பேசி மத்திய அரசின் இலவச அரிசியை இரண்டு கோடியே பத்து லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார் தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகள் பொதுமக்கள் ஆகியோரின் பாதுகாப்பு மீது தமிழக அரசு அக்கறை காட்ட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து தமது முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கொரோனா பரவலை போலவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கவலைக்குரியதாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் அறந்தாங்கி அருகே ஏழு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சில வாரங்களுக்கு முன்புதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேறொரு சிறுமி படுகொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது என்றும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய கொடூரங்களுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே அறந்தாங்கிச் சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் காவல்துறையினரில் ஒரு சிலர் தவறு செய்தால் ஒட்டுமொத்த காவல்துறையினரையும் களங்கப்படுத்தக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் முருகன் குறிப்பிட்டுள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த ஈரோடு மேற்கு மாவட்ட பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாத்தான்குளம் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றார் இந்த விவகாரத்தை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அரசியலாக்கக்கூடாது என்றும் அவர் அப்போது வலியுறுத்தினார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புகிறது ஆனால் மாநில அரசுகள்தான் தாமதம் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்று முருகன் குறிப்பிட்டார் எழுபது சதவீத கல்விக் கட்டணத்தை மூன்று தவணைகளாக வசூலித்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கினை நீதிபதிகள் சுப்பையா கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வேறொரு வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி கல்வி கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக தனியார் பள்ளிகள் சார்பில் மனு பெறப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதையடுத்து நீதிபதிகள் வழக்கு விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர் தமிழகத்தில் இன்று நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொன்னூற்று எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டாக உயர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டார் சென்னையில் மட்டும் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இன்று ஒரே நாளில் மூவாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதுவரை ஐம்பத்தாறாயிரத்து இருபத்தோரு பேர் குணமடைந்துள்ளதாகவும் தற்போது நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தோரு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கூறினார் கொரோனா தொற்று பாதிப்பால் தமிழகத்தில் மேலும் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று பனிரெண்டாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் கொரோனா சிகிச்சைக்காக எழுபத்து ஐந்தாயிரம் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முன்களப் பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா சிகிச்சை குறித்து அனைத்து விவரங்களையும் அரசு வெளிப்படையாக வெளியிடுவதாகவும் மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு சமூக பரவலாக மாறவில்லை என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல் நிலைய விசாரணைக்குப் பின் தந்தை மகன் ஆகியோர் உயிரிழந்த வழக்கில் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் காவல் உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் இரு காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி தெரிவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தது இதையடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் நேற்று விசாரணையை துவக்கினர் இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் சுமார் பதிமூன்று மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட காவலர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று நடைபெற்ற போது சிபிசிஐடி போலீசார் விரைந்து செயல்பட்டிருப்பதாகவும் இது தொடர வேண்டும் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இருபத்தி எட்டாயிரம் தமிழர்களை மீட்பது குறித்து மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது திமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் இந்தியர்களில் பதிமூன்றாயிரத்து ஒன்பது பேர் மட்டுமே தமிழகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் என்று வாதிட்டார் இன்னும் பேரை அழைத்து வருவதற்கு நூற்று ஐம்பத்தி எட்டு விமானங்கள் இயக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் விமானங்கள் தரையிறங்குவதற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் தமது வாதத்தில் அவர் எடுத்துக் கூறினார் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சங்கரநாராயணன் வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களுக்கு அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக குறிப்பிட்டார் மேலும் வெளிநாடுகளில் சிக்கித் தவிப்போரை மீட்பது குறித்து மத்திய அரசின் கருத்தை அறிந்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமையன்று ஒத்திவைத்தனர் மேட்டுப்பாளையத்தில் பயிர்களை சேதப்படுத்திய யானையை கொலை செய்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெல்லிமலை வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த பெண் காட்டு யானை ஒன்று தேக்கம்பட்டி அருகே விவசாய நிலத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது அந்த யானையின் காதிலிருந்து ரத்தம் வழிந்தபடி இருந்ததால் யானையை துப்பாக்கியால் சுட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்தது இறந்த யானையின் உடலை பரிசோதனை செய்த கால்நடை மருத்துவர்கள் யானையின் தலைப்பகுதியில் நாட்டு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஈய குண்டுகள் இருந்ததை கண்டுபிடித்தனர் இதையடுத்து யானையை சுட்டவர்களை வனத்துறையினர் யானை ந்தது கிடந்த தோட்டத்தின் உரிமையாளர் ராமசாமி மற்றும் அவரது சகோதரர் கிருஷ்ணசாமி ஆகியோரை வனத்துறையினர் கைது செய்தனர் கொரோனா தொற்று குறித்து பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகளை பெறுவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியார் பரிசோதனை நிலையங்களில் கொரோனா பரிசோதனை செய்ய ஆயிரம் ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கொரோனா பரிசோதனை செய்து முடிவுக்காக காத்திருப்பவர்களையும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஒரே இடத்தில் தங்க வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஹோமியோ சித்தா உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ முறை மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை பக்க விளைவுகளின்றி அதிகரிக்க முடியும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுவதை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார் மியான்மர் சுரங்கத்தில் மண் சரிவு காரணமாக ஏற்பட்ட விபத்தில் சிக்கி நூற்று இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் மியான்மர் தீயணைப்பு படைத்துறையின் முகநூல் பக்கத்தில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது மியான்மரில் யாங்கோ நகரிலிருந்து தொள்ளாயிரத்து ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள ஹாப்கான் நகரில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக பச்சை மரகதக்கல் எடுக்கும் சுரங்கத்தில் மண் சரிவு ஏற்பட்டது அப்போது சுரங்கத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த நூற்று கணக்கானோர் அந்த மண் சரிவில் சிக்கினர் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மியான்மர் துறை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் மண் சரிவை அகற்றும் பணி தொடர்ந்து வருவதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றால் ஹெச் பி விசா விதிக்கப்பட்ட தற்காலிக தடையை நீக்குவேன் என ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஜோபிடன் உறுதியளித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக அமெரிக்காவில் அதிக அளவில் வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்கர்களின் நலனை காக்க வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஹெச் ஒன் விசாவுக்கு இந்த ஆண்டு இறுதி வரை தற்காலிக தடை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த மாதம் அறிவித்தார் இந்தியாவிலிருந்து ஆண்டுக்கு மூன்று லட்சம் பேர் வேலைவாய்ப்புக்காகவும் மேற்படிப்புக்காகவும் அமெரிக்கா செல்கின்றனர் இதனால் அதிபர் ட்ரம்பின் உத்தரவு ஹெச் ஒன் பி விசாவை அதிகம் பயன்படுத்தும் இந்திய தகவல் தொழில்நுட்ப பிரிவினருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் வாஷிங்டனில் ஆசிய அமெரிக்கர்களின் பிரச்சினை குறித்த கூட்டத்தில் பேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் அமெரிக்க அதிபர் தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் ஹெச் ஒன் பி விசா மற்றும் கிரீன் கார்டுகளுக்கான தற்காலிக தடையை நீக்குவேன் என உறுதியளித்தார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் இடைக்கால தலைவராக இம்ரான் குவாஜா நியமிக்கப்பட்டுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக இருந்த ஷஷாங் மனோகரின் பதவிக்காலம் முடிவடைவதையொட்டி அவர் பதவி விலகினார் இதையடுத்து துணைத் தலைவராக இருந்த இம்ரான் காஜா இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கப்படும் பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் வாய்ப்பை பெற இந்தியா உள்ளிட்ட ஐந்து நாடுகள் ஒருமை கோரி போட்டியிடுகின்றன ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு பத்தொன்பது ஆசிய கோப்பை கால்பந்து நடைபெற உள்ளது இந்த போட்டியை இந்தியா இதுவரை நடத்தியதில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் நடைபெறவுள்ள போட்டியை நடத்த இந்தியா சவுதி அரேபியா கத்தார் ஈரான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய ஐந்து நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன இந்த நாடுகள் ஆர்வம் காட்டுவதை ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது பத்தொன்பதாவது ஆசிய கோப்பை போட்டியை நடத்தும் வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படும் என்ற முடிவு அடுத்த ஆண்டு அறிவிக்கப்படும் எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது வடகடலோர மாவட்டங்களிலும் வேலூர் திருவண்ணாமலை கரூர் தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் நாளை சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது சென்னையைப் பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஆறு டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என வானிலை மையம் கூறியுள்ளது இதற்கிடையே இன்று அதிகாலை சென்னையில் பரவலாக லேசான மழை பெய்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை அருப்புக்கோட்டையில் அதிகபட்சமாக நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டரும் வால்பாறை சின்னக்கல்லாறு மேட்டூர் உள்ளிட்ட இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டரும் தேவாலா வடசென்னை பள்ளிப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் தலா ஒரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு கொரோனா தொற்று சவாலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை ரஷ்யாவிடமிருந்து முப்பத்து மூன்று போர் விமானங்கள் வாங்கப்படுகின்றன பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் முடிவு சீன மொபைல் செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் மீது இந்தியா தொடுத்துள்ள டிஜிட்டல் தாக்குதல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் நாட்டில் இதுவரை தொன்னூத்தோரு லட்சம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விரைவில் ஒரு கோடியாக உயரும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் வரி செலுத்துவதற்கான நடைமுறைகள் மேலும் எளிமைப்படுத்தப்படும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் உதவித்தொகை இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு மியான்மர் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இந்த செய்தி அறிக்கை பெற்றது